வெல்கம் டு டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனல் வந்து கேசரி. ஒரு ஃபங்க்ஷன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்டியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்னா இந்த கேசரி தான். இந்த கேசரியில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கேசரி வந்து நம்ம செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த கேசரியிலேயே வந்து பைனாப்பிள் ஆட் பண்ணி நல்லா டேஸ்டியாக நல்லா ஸ்மூத்தாக வாயில் வச்சோம்னா கரையக்கூடிய நல்லா இந்த பைனாப்பிள் கேசரி வந்து எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் நான். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் நெய், 1 கப் எண்ணெய், 2/2 கப் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அதிலேயே புட் கலர் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடாய் வச்சு நெய் விட்டுக்கலாம். நெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து கரிஞ்சு போகாமல் நல்லா அந்த திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும். முந்திரியும் கரைஞ்சி போகக்கூடாது. மொத்தம் மிதமான தீயில் வச்சு இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ எண்ணெயிலே பொறிச்சு எடுத்த இந்த முந்திரி திராட்சை வந்து தனியாக எடுத்துக்கிட்டு அதே எண்ணெயில் எடுத்து வச்சுருக்கிற அந்த 3/4 கப் ரவையை வந்து இதிலே வறுத்துக்கலாம். இன்னும் எடுத்து வச்சுருக்கிற நம்ம ரவையும் ரவை வந்து கரிஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய் ரெண்டையும் கலந்து வச்சு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுக்கிறப்ப இந்த கேசரி வந்து ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாது, நல்லா மணல் மணலாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். நல்லா வறுத்துக்கணும். இப்போ இந்த வறுத்த ரவையில் இப்போ வந்து காய வச்சு வச்சுருக்கிற தண்ணி வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு விட்டு நல்லா கலந்து விடணும். ஏன்னா நான் இதுவும் சூடு, தண்ணி சுடு, தண்ணியும் சூடு, அதனால் நல்லா குபுன்னு கொதிச்சு வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த கொதி அடங்கின பிறகு மீதி இருக்கிற தண்ணியை விட்டுட்டு இதிலே கலந்து விடலாம். இது வந்து கட்டிலாம் படாது, ஏன்னா வந்து ரவை நல்லா வறுத்துருக்குறோம், அதனால் கட்டி படாது. இப்போ பாருங்கள் தண்ணியும் ரவையும் ஒன்றாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து இதிலே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து 3/4 கப்புக்கு 1/2 கப்பு வந்து கரெக்டாக தான் இருக்கும். அது ஏன்னா கேசரியில் நம்ம பைனாப்பிளே ஏற்கனவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம், அதனால் இந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். சர்க்கரை போட்டது இன்னும் நல்லா கொலக்கொலன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. புதுசாக செய்கிறவங்களுக்கு ஆனால் ஆறுனா இன்னும் நல்லா அது திக் ஆகும். இப்போ நம்ம சர்க்கரையில் ஊற வச்சு வச்சுருக்கிற அன்னாச்சி பழம், அந்த அன்னாச்சி பழம் உள்ளே இருக்கிற அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பழமாக இருக்கிறதுல சர்க்கரை போட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இதிலே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சூட்லேயே வந்து இந்த பழம் வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீதி இருக்கிற நெய் இதிலே கலந்துக்கலாம். கேசரியில் நிறைய வெரைட்டி செஞ்சாலும் இந்த பைனாப்பிள் போட்டு செய்கிறது இதை பாரம்பரியமாக அது செஞ்சுட்டு வருது. இப்போ எல்லாம் நல்லா வந்து பைனாப்பிள் நல்லா வெந்து வந்து கேசரி வந்து நல்லா திக்கான பிறகு வறுத்து வச்சு இருக்கிற முந்திரியும் திராட்சையும் கடைசியாக இதிலேயே போட்டு நல்லா கிளறிக்கலாம். நம்ம நெய் தேவைப்பட்டால் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதான், நல்லா திக்காக வந்துச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னும் நல்லா ஆறுச்சுன்னா ஓரளவுக்கு ரொம்ப திக்காகாது. இப்போ ஆறுனாலும் நம்ம வந்து நல்லா வறுத்து செஞ்சுருக்குறோம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக பிறகு நல்லா ரிச்சாக வந்து பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.